எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் வைப் அண்ட் வைபி. இன்றைக்கி வந்து என்னோடய இண்டோர் கார்டன் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய இண்டோர் கார்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் போத்தோஸ் தான். அதாவது காமன் நேம் வந்து நம்மளோட மணி பிளான்ட். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் என்ன சொல்கிறது, மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியான ஒரு செடி தான் நம்மளோட மணி பிளான்ட். அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி படர்ந்து வர செடிகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ மணி பிளான்ட் வந்து உங்களுக்கு வெரைட்டியாகவே இருக்குது. அதாவது அந்த லீஃப் கலர்ஸ் வந்து டார்க் க்ரீன், லைட் க்ரீன், அப்புறம் ரெண்டு கலர்ஸ் வர்ற ஷேட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மணி பிளான்ட். நான் வந்து கிச்சனில் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு செடிகள் குட்டியாக வாங்கினேன். அண்ட் அது வந்து இப்படி படர்ந்து வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் எங்களோட கிச்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து டைரக்ட் சன்லைட் வரும். அதாவது ரொம்ப டைரக்டும் இல்லை, இன்டைரக்ட்லி நமக்கு வந்து லைட் வரும். அண்ட் அதனாலேயே என்னன்னு தெரில சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அதை வந்து நான் வந்து ப்ரொபகேட் பண்ணேன். ப்ரொபகேஷனாக என்னங்க, ஒரு செடியிலேருந்து நம்ம இன்னொரு செடியை வந்து நம்ம பண்ணுற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லீஃபை எடுத்துகிட்டு வேறு சட்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக வந்து வளருது. ஃபஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பிகாஸ் நான் வந்து ஒரு பழைய ஊறுகாய் ஜாடி இருந்தது, நான் அதை தூர போடலாம் அப்படின்லாம் வச்சுருந்தேன். பட் அப்போ தான் திடீர்னு ஐடியா வந்துச்சு, ஓகே நம்ம ஏன் இதை வந்து ப்ரொபகேட் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்துட்டு நான் லீஃப் எல்லாம் அதில் வச்சுட்டு நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் அதை வந்து ப்ரொபகேட் பண்ணி பிளான்ட்டும் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து 2-3 days ஆஃப்டர் ப்ரொபகேஷன் என்னோடய லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரூப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரீசன் தெரில, அதுவும் ஏன்னா நம்மளோட ஊறுகாய் ஜாடியில் வந்து ட்ரெயின் ஹோலும் கிடையாது. இப்போ நான் பயந்துட்டேன் ஒருவேளை ரூட் ராட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ரெகுலராக தண்ணி ஊற்றி ஓவராக தண்ணி ஊற்றாமல் அப்படி பார்த்து பார்த்து ஒரு 1-1.5 weeks அப்புறம் லீவ்ஸ் வந்து நல்லா அழகாக ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இஃப் யூ டோன்ட் லைக் பிளான்ஸ் ஆர் இஃப் யூ ஆர் என்ன சொல்கிறது, இஃப் யூ ஆர் ஹெசிடேட்டிங் ஐயோ செடி வாங்கினா பட்டு போயிடுமா அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க வந்து ஸ்டார்டிங் வந்து நீங்கள் போத்தோஸ் இல்லை மணி பிளான் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரமே வளரக்கூடிய ஒரு செடி, எல்லா இடத்துலையும் கூட வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து நிறைய இன்டோர் செடியும் வாங்கினேன். அது வந்து 1 week நான் அந்த வீட்டில் இல்லையா இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் அவ்வளோ தண்ணி வேண்டாமே, போகும்போது ஊற்றிட்டு போகிறதான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே வாடி போயிடுச்சு. அப்புறம் நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்தோம், அப்போது அது வந்து வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. ஸோ அந்த பாட்டில் எல்லாத்துலேயும் நான் வந்து என்னோடய போத்தோஸை தான் வந்து ரீப்ளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கூட நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் ரீப்ளான் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம வந்து வீட்டில் உள்ள ஓரோ என்ன சொல்கிறது, திங்ஸை வென் யூ மூவ் அரவுண்ட் ஸ்டார்ஸ் அண்ட் ரீஆர்கனைஸ் ரீவேம்ப் பண்ணும்போது யூ கெட் அ ரிஃப்ரெஷிங், இல்லை ஒரு இல்லைன்னா என்ன சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நானும் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு டெக்கோர் பண்ணியிருக்கேன். என்னென்ன பாட்டு கிச்சனில் வச்சுருக்கிற நான் ஃபஸ்ட்டு வாங்கின மணி பிளான்ட் இது ரெண்டு தாங்க. இது வந்து நல்ல நீளமாக அப்படியே படர்ந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இதிலருந்தால் கட் பண்ணி நான் வந்து அந்த ஊறுகாய் ஜாடியில் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் இப்போ வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வந்து நைட் வந்து நேற்று மூன் வந்து கோல்டன் எல்லோவாக இருந்தது விண்டோவில். ஸோ அதுதான் வந்து தூரம் தெரிகிறது. அப்புறம் இது வந்து செகண்ட் டைம் ப்ரொபகேட் பண்ணப்போ எடுத்தது, இதுவும் வந்து நல்லா வந்துருச்சு. இந்த மண் வந்து நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். அப்புறம் இதுதான் நான் வந்து ஃப்ளோரில் தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேணால் ஒரு ஸ்டூல்லாம் வாங்கிக்கலாம், பட் எனக்கு ஃப்ளோர் போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கிறது வந்து நாங்கள் பாலிக்கு போனப்போ வாங்கினது. அதுக்குள்ளே வந்து நான் இப்போ ரீசெண்டாக கார்டனிங்க்கு வாங்கின எல்லா இண்டோ பிளான்ஸ் வாங்கினப்போ உள்ள பெபிள்ஸ் இருந்தது, அதை வந்து நான் வந்து 2 layers போட்டிருக்கேன். பாட்டமில் ப்ளூவும் மேலே வந்து ஒயிட் பெபிள்ஸும். ஸோ இந்த ஃபிஷ் டேங்க் வந்து அந்த வுடன் பீஸில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த கிளாஸ் வந்து ஷேப் பண்ணி எடுத்திருப்பாங்க. ரொம்ப இன்டாக்டாக இருக்கும், அப்போது அது வந்து அசையெல்லாம் செய்யாது. ஸோ ஃப்ரெண்டில் இருக்கிற 2 செடி வந்து ஐக்கியாவிலேருந்து வாங்கின ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ். அது வந்து என்னோடய ஃபாதர் இன்லா மதர் இன்லா துபாயிலேருந்து கொண்டு வந்தது.
அண்ட் இப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட் லுக்குக்கு ஒரு சூப்பரான ஒரு கார்னர் வேணுங்கிறனால நான் வந்து புத்தா வச்சுருக்கேன். அந்த புத்தா வந்து என்னோடய ஒரு கலீக் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுது. இப்போ வந்து நான் வெளியில் இருக்கிற கார்டனை டக்குன்னு காட்டுறேன். இது வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஏன்னா ரொம்ப ரெய்னி சீசனுங்கிறனால என்னோடய அடீனியமும் லீவ்ஸ் எல்லாம் வந்து அப்படி ட்ரூப் ஆகிடுச்சு. ரோஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெம் பெருசாக போயிட்டே இருக்கேன், நான் வந்து அதில் ப்ளூம்ஸ் ஒன்றும் வரல, அதனால் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஃபினிஷ் லுக். இப்போ ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் தான் நான் ரீசெண்டாக வச்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பை.